உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஆனா நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்திரா. மாமாவையே இவ்வளவு தூரம் சிக்க வச்சிருக்காங்கன்னா உள்ள ஏதாவது சிக்கல் இருக்க போகுது. ஆமா, முதல்ல நினைச்ச மாதிரி இது அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்ல. சரி, நான் சுபாக்கா கிட்ட போறேன். இந்திரா கொஞ்சம் இரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல் சொல்லிட்டு நீங்க இருந்து போ. இப்போ உங்க அப்பா கேஸ்ல உன்னோட அடுத்த மூவ் என்ன? அடுத்ததுனா ஜேபிக்கு இங்க இருக்கிற போலீஸே ஹெல்ப் பண்றாங்க, அதான் எனக்கு ரொம்ப பெரிய கடுப்பா இருக்கு. நியாயமா அவங்க தானே விசாரிக்கணும். ஆனா நாம ஏதாவது விசாரிக்கலாம்னா அவங்களே அதுக்கு பெரிய தடையா இருக்காங்க. அதுக்கு தான இப்ப டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைன்ட்லாம் பண்ணோம். இனிமே அதெல்லாம் நடக்காது. என்னது? உனக்கு எப்படி அது தெரியும்? உனக்கு யார் சொன்னாங்க? அது ஆமால இல்ல இந்திரா. ஏய், நீ அதானே செய்வ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் டிஜிபி ஏசி இந்த மாதிரி ஏதாவது போவ, அதான் நான் சொன்னேன். பட் அதெல்லாம் இப்ப எனக்கு வொர்க் அவுட் ஆகும்னு தோணல. அதான் நான் என்ன பண்ணலான்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் ஓகே இந்திரா. ஆனா நீ எதுக்கும் தனியாலாம் எங்கேயும் போகாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் நான் தனியா போகிறதுக்கு அவசியமே இல்லை. எனக்கு சூப்பரா ஒரு பவுன்சர் இருக்கான், அவன் என்ன ரொம்ப சூப்பரா பாத்துப்பான். என்னது பவுன்சரா? எது இந்த செக்யூரிட்டி மாதிரியா? ஏதாவது வயசானவர் தானே? ஓ, பொசிசிவ் ஆகுறியா? இரு இரு, உன்னை நல்லா ஏத்தி விடுறேன். வயசானவரா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன, உன் வயசுதான் இருக்கும். நல்லா ஸ்மார்ட்டா, அப்படியே ஹிந்தி படம் ஹீரோ மாதிரி செமையா இருப்பான். என்ன சொல்ற நீ? அது எப்படி ஸ்மார்ட்டா? ஏன் ஏஜ்ங்கற எனக்கு புரியல. ஆமா கௌதம், சிங்க பையன் அப்படியே சுறுசுறுப்பா இருப்பான். அங்க பாரு, அந்த டென்ட் கூட அவன்தான் கட்டினான். அப்படியே நீ கட்டின டென்ட் மாதிரியே இல்ல? பயங்கரமா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு மொக்க டென்ட், நான் டென்ட் கட்டினா வேற மாதிரி இருக்கும். சும்மா அப்படியே தட்டி விட்டா விழுந்துருங்கிற மாதிரி இருக்கு. இல்ல கௌதம், அப்படியெல்லாம் இல்ல. அந்த பஜன்லால் இருக்கான்ல, நான் எள்ளுனா அவன் என்னைய அனுப்பான். எனக்கு சரியான பாடி கார்டே அவன்தான். நேத்து என்னாச்சு தெரியுமா? ஒருத்தன் கிட்ட கோவமா பேசி கை நீட்ட வந்துட்டான். அவனை இவன் போய் ஒரு அற விட்டான் பாரு, அவ்வளவுதான், அவனுக்கு அப்படியே பொறி கலங்கிருச்சு. பாத்துமா பாத்து, ஏதாவது வம்புல கிம்புல மாட்டி விட்டுற போறான். ஆனா நீ யாரையுமே நம்பாத, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு, சரியா? அதெல்லாம் இப்போ பஜன்லால் பாத்துப்பான். நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, என்னோட ஆர்மியே அப்ப அவன் தான். இது என்ன ஊர்ல இல்லாத மாதிரி கன்றாவியா இருக்கு? பேரை பாரு, பஜன்லால் பாட்டிலால்னுட்டு. அப்படியே எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. பரவாயில்ல விடு, உனக்கு பிடிக்கலனா இப்ப என்ன? சரிம்மா, சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். ஓ, நீ போய் பஜன் நாள் புராணமே பாடிட்டு. அத்த மாப்பிள்ள, நானும் அப்படியே கிளம்புறேன். அண்ணி,
உங்க உடம்பு பாத்துக்கோங்க சரியா? ஏதாவது ஹெல்ப்னா என்ன கால் பண்ணுங்க. கண்டிப்பா கௌதம், நீங்களும் அடிக்கடி வந்துட்டு போங்க, உங்க உடம்பையும் பாத்துக்கோங்க. அப்புறம் கௌதம், ஒரு விஷயம். இந்திராக்கு நீங்க இருக்கீங்கன்னு நம்பிக்கிட்டுதான் நாங்க நிம்மதியா இருக்கோம். அக்கா, நீ சும்மா இருக்க மாட்டியா? எனக்கு யாரோட துணையுமே தேவையில்லை. சரி அண்ணி, என்னால என்ன முடியுமோ நான் அதை கண்டிப்பா பண்றேன். வரேன் தா. சரிங்க மாப்பிள, பத்திரமா இருங்க. அக்கா, நீ எதுக்கு கௌதம் கிட்ட இதெல்லாம் சொல்றக்கா? நீ சும்மா இருந்திரா, இது உன் வாழ்க்கை. கௌதம் பாவண்டி, இவ்ளோ பிரச்சனையிலயும் அவர் உனக்காக தான் ஓடி வந்திருக்காரு. அவர் என்ன பார்க்க வந்தேன்னு வாய் தான் சொல்லுச்சு, ஆனா அவர் உன்னதான் பார்த்துட்டு இருந்தாரு. நீயும் அப்படிதானே? இல்லன்னு மட்டும் என்கிட்ட போய் சொல்லாத. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லக்கா. என்ன பார்த்து சொல்லு, கௌதம் இங்க வந்தது உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு? அப்புறம் எதுக்குடி கௌதம் முன்னாடி அந்த பையனை பத்தி பேசுற? பாவம், கௌதம் எவ்வளவு வாடி போயிட்டாரு தெரியுமா? அக்கா, அதெல்லாம் நான் கௌதமோட நல்லதுக்காக தான்க்கா பண்ணேன். என்னடி சொல்ற? ஆமாக்கா, இனிமே அத்தை என்னை ஏத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. அம்மா மேல கௌதம் ரொம்ப மரியாதை வச்சிருக்கான். அதை தாண்டி நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்றது ரொம்ப கஷ்டம்க்கா. அதே மாதிரி வீட்ல அப்பாவோட பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இத முடிக்காம என்னால எங்கேயுமே நகர முடியாதுக்கா. இப்ப நான் கௌதம் கிட்ட நல்லபடியா பேசி எதுக்காக நான் ஆசைய வளர்த்து விடணும்? இந்திரா, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் நீ கௌதம் கிட்ட இப்படி பேசினியா? ஆமாக்கா, என் லைஃப் தான் இப்படி போராட்டம் ஆயிடுச்சு. கௌதம் ஆச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே. எனக்கு கௌதம் சந்தோஷமா இருந்தா போதும்க்கா. இந்திரா, உனக்கு ரொம்ப நல்ல மனசடி. உனக்கு கௌதம் மேல இவ்வளவு ஆசை இருந்தும் இலவசமாக பாருங்க.